தமிழகத்தில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பரவல். முகக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் விதிக்க தமிழக அரசு உத்தரவு. முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்த அறிக்கை. 4 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் கெடு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. விவசாயிகளை பாதுகாக்கவும் ஆணவ கொலையை தடுக்கவும் புதிய சட்டங்கள் இயற்றப்படும் என வாக்குறுதி. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கேரட் அறுவடை பாதிப்பு. விலை குறைந்ததால் கேரட்டுகளை நிலத்துக்கு உரமாக்கும் அவலம். அதிக வெப்பம் மற்றும் பனிப்பொழிவால் பழநோய் தாக்குதலுக்குள்ளான நெற்பயிர்கள். நோய் தாக்கத்தை சரி செய்ய வேளாண் அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனை. பிரதமர் அலுவலக முதன்மை ஆலோசகராக பணியாற்றி வந்த பி கே சின்ஹா தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். போபாலில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக போராட்டங்கள் நடத்த தடை விதித்து அம்மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட குஜராத் மாநில அமைச்சர் ஈஸ்வர் சிங் பட்டேலுக்கு மீண்டும் கொரோனா தொற்று இருப்பது பரிசோதனையில் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் ரயில் விபத்துகளில் ஒரு ரயில் பயணி கூட உயிரிழக்கவில்லை என்பது பெருமைக்குரியது என மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐஸ்லாந்து நாட்டில் கடந்த 20 நாட்களில் மட்டும் 40,000 நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டின் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுத்துறையைச் சேர்ந்த பரோடா வங்கி தனது ரெப்போ சார்பு கடன் விகிதத்தை 6.85%லிருந்து 6.75% குறைப்பதாக அறிவித்துள்ளது. ஆஸ்கர் விருது இறுதி பட்டியலிலிருந்து சூரரை போற்று திரைப்படம் எந்த பிரிவிலும் தேர்வாகாமல் வெளியேறியுள்ளதால் சூர்யா ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பாலியல் புகாரில் சிக்கிய சிறப்பு டிஜிபி மீதான விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் விலைப்பட்டியல் வைக்கவும் பில் வழங்கவும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சியினர் தன்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதிரடி புகார் தெரிவித்துள்ளார். கொரோனா விதிமுறைகளை மீறுபவர்களிடம் கட்டாயம் அபராதம் வசூலிக்கப்படும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் எச்சரித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் விவாதித்த அரசின் தலைமைச் செயலர் ராஜீவ் ரஞ்சன் கொரோனா தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களிடம் அபராதம் விதிக்க கேட்டுக் கொண்டார். மேலும் காய்ச்சல் முகாம்களை அதிகப்படுத்தி கொரோனா தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும், தகுதி வாய்ந்த நபர்களை அடையாளம் கண்டு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள செய்ய வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தினார். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்கள் பின்பற்றுகின்றனரா என்பதை கண்காணிக்க கொரோனா தடுப்பு பறக்கும் படை என்ற சுகாதார குழுவை அமைத்து மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் உத்தரவிட்டார். இப்படை கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 200 ரூபாய், சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்களுக்கு 500 ரூபாய், பொது இடங்களில் எச்சில் துப்புவோருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பிடத்தக்கது,
முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்து 4 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குழு மற்றும் துணைக்குழுவை கலைக்க வேண்டும் என்று கேரளத்தைச் சேர்ந்த சிலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக உள்ள மேற்பார்வை குழுவானது தமிழக அரசிடம் இருந்து தகவல்களை கேட்டு பெற்று அறிக்கையை உடனே சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியது. அணையின் பாதுகாப்பு முறையான விதிமுறைகள் மதகுகள் திறக்கப்படுவது மற்றும் மூடப்படுவது உள்ளிட்டவை சரியாக கடைபிடிக்கப்படுகிறதா என்ற விவரங்களையும் மேற்பார்வை குழுவிடம் இருந்து தகவல்களாக பெற்று தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த உத்தரவை 2 வாரங்களுக்குள் செயல்படுத்த வேண்டும். அவ்வாறு செயல்படுத்த தவறினால் தமிழக அரசு தலைமை செயலாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறினர். மேலும் இது தொடர்பான வழக்கு April 22 ஒத்திவைக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் கூறினர். உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம், ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு திட்டம், விவசாயிகளை பாதுகாக்க தமிழகத்தில் தனி சட்டம் உள்ளிட்ட 22 வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி சென்னையில் அக்கட்சியின் சார்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் ராஜீவ்காந்தி கண்ட கனவின்படி உள்ளாட்சிகளுக்கு மீண்டும் அதிகாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், திறமையும் வலிமையும் அர்ப்பணிப்பும் கொண்ட தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும், தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஆண்டொன்றுக்கு 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றுள்ள சிறந்த 500 இளைஞர்கள் இளம் பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உணவு மற்றும் உறைவிடம் வழங்கி 3 ஆண்டுகளுக்கு குடிமைப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் புதிய அரசு அமைந்ததும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், விவசாயிகளை வஞ்சிக்கும் மத்திய அரசின் 3 விவசாய சட்டங்களுக்கு பதிலாக தமிழகத்தில் விவசாயிகளை பாதுகாக்கும் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழில் கல்லூரிகளும் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 7.5% ஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ள காங்கிரஸ், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படுவதை தடுக்க தனி சிறப்பு சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் கூறியுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் இரவு நேரங்களில் அதிக பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் அதிக வெப்பம் என சீதோஷ்ண நிலை மாறி வருவதால் நெற்பயிர்கள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை கட்டுப்படுத்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கடையாம்பட்டி வட்டாரத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் 2ஆம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் பெரும்பாலான நெல் வயல்களில் அஸ்டிலா ஜுனாய்டியா என்ற பூஞ்சாணத்தால் உண்டாகும் பழநோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பூஞ்சாணத்தால் நிறம் மாறி பந்து போல நெல் மணிகளில் சுருண்டு வளரும். நெல் மணிகள் முதிரும்போது கரும்பச்சையாக மாறிவிடும். வேகமாக பரவும் இந்நோயால் மகசூல் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பூக்கும் பருவத்திலேயே நெற்பயிர்களை தாக்கும் இந்த நோய் காற்று மூலமாக மற்ற வயல்களுக்கும் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நெல் மணிகளை உடனே அழித்துவிட வேண்டும், இல்லாவிட்டால் மற்ற பயிர்கள் வயல்களுக்கும் பரவிவிடும் என வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு தெரிவித்துள்ளனர். நோயின் தாக்கத்தை குறைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகள் வழங்கியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கேரட் விளைச்சல் குறைந்து விளையும் கடுமையாக சரிந்துள்ளது. தொடர் மழையால் கேரட் பயிர் அழுகி விளைச்சல் குறைந்துள்ளதாகவும், கேரட்டின் தரம் குறைந்துள்ளதால் விலையும் கடுமையாக சரிந்துள்ளதாகவும் மேல்மலை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் கேரட் பயிரை அறுவடை செய்யாமல் நிலத்திலேயே உரமாக விட்டுவிட்டதாகவும் கூறுகின்றனர். தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மலைப்பகுதிகளில் கேரட் ஜாம், கேரட் ஜூஸ் போன்ற கேரட் மதிப்பு கூட்டிகள் தயாரிக்கும் ஆலைகளை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். சிறப்பு ரயில்கள் என்ற பெயரில் குறைந்த ரயில்களை இயக்கப்படுகின்றன. அதனால் அனைத்து ரயில்களையும் இயக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அனைத்து ரயில்களையும் இயக்க ரயில்வே நிர்வாகத்திற்கு உத்தரவிட முடியாது என தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதால் அனைத்து ரயில்களையும் இயக்க உத்தரவிட முடியாது. வழக்கம் போல ரயில்களை இயக்குவதற்கு நிபுணர்களை கலந்து ஆலோசித்து ரயில்வே முடிவெடுக்கலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் கார்த்திக் தொண்டைமானை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் பழனிசாமி கொரோனா வைரஸ் ஒரு கொடிய நோய், அது உயிரை கூட பறித்துவிடும். பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். அனைத்து அரசு மருத்துவமனையில் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடப்படுகிறது என்று தெரிவித்தார். தவறாம தடுப்பூசி போட்டுக்கங்க. கொரோனா வைரஸ் தொற்று கடுமையான நோய், அந்த நோய் வந்துட்டா உயிரை கூட பறிச்சிடும். அப்படி உயிரை பறிக்கக்கூடிய நோய் இருந்து உன்னை காத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு விலையில்லாம எல்லா அரசாங்க மருத்துவமனையிலும் ஆரம்ப சுகாதாரத்திலையும் தடுப்பூசி போடுறாங்க. அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு விட வருகிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 15 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக ஏப்ரல் 22 தேதி பட்டாபிஷேக நிகழ்ச்சியும், 23 தேதி திக்கு விஜயம் நிகழ்ச்சியும், 25 தேதி திருத்தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சித்திரை திருவிழாவின் பிரதான நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்துள்ளும் நிகழ்ச்சி ஏப்ரல் 27 தேதி நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கொரோனா பரவல் சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் விழாவில் பக்தர்களை அனுமதிப்பது குறித்து அப்போதைய சூழலை பொறுத்து முடிவு செய்யப்படும் எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் பேருந்து சேவை பல மாதங்களாக நிறுத்தப்பட்டது. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2020 செப்டம்பர் 1 தேதி முதல் அரசு பேருந்துகளின் சேவை படிப்படியாக தொடங்கப்பட்டது. தற்போது பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆனால் கொரோனாவுக்கு முன்பு கிடைத்த அளவுக்கு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இன்னும் வசூல் கிடைக்கவில்லை. கட்டணத்தை உயர்த்தாமல் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வசூலை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை போக்குவரத்து கழகங்கள் செயல்படுத்தி வருகின்றன. பயணிகளின் புகார்களை உடனுக்குடன் தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் போக்குவரத்து கழக பேருந்துகளில் நிறை குறை இருந்தால் பொதுமக்கள் தெரிவிப்பதற்காக அந்தந்த போக்குவரத்து கழகத்தின் இமெயில் முகவரி tvmtnstc@gmail.com, வாட்ஸ்அப் எண் 9444545640 ஆகியவை பேருந்துகளில் ஸ்டிக்கராக ஒட்டப்பட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சிக்கு பொது சின்னம் வழங்குவது பற்றி நாளைக்குள் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொது சின்னம் ஒதுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக 3 விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று தலைமை நீதிபதி அமர்வு பிறப்பித்த உத்தரவில் ஏற்கனவே கொடுத்த மனுவில் சில குறைபாடுகள் இருந்ததால் தேர்தல் ஆணையம் திருப்பி கொடுத்திருக்கிறது. அதை திருத்துவதற்கான விதிகள் இல்லாததால் இன்றே புதிய மனுவை கொடுக்க வேண்டும் என IJKவுக்கு உத்தரவிட்டிருக்கின்றனர். அதேபோல இந்த மனுவை நாளைக்குள் பரிசீலித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஜனநாயக கடமை வந்து ஓட்டு போடுறது மாத்திரம் இல்லை, ஒரு பார்ட்டி நிற்கிறது கூட ஜனநாயக கடமை தான் அப்படிங்கிற அடிப்படையில் எங்களை புதுசாக ஒரு அப்ளிகேஷன் இன்றைக்கி ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைக்குள்ளே அப்ளை பண்ணிடணும், ஈவினிங்குள்ளே, ஃபார் விச் நாளைக்குள்ளே அவங்க வந்து அதுக்கு அப்ராப்ரேட்டான ஆர்டரை போடணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க. எங்களுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆட்டோ ரிக்ஷாவாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி தொடர்ந்து ஒரு 15 சிம்பல் இருக்குது, அதில் எதுவாவது ஒன்று கொடுத்தா சரி. இது இல்லாத பட்சத்தில், ஆட்டோ ரிக்ஷா இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த சிம்பல் கொடுத்தீங்கனாலும் காமன் சிம்பிளாக இருக்கணும். எங்கள் நாங்கள் அதாவது இந்திய ஜனநாயக கட்சி எந்தெந்த தொகுதிகளை போட்டியிடுதோ அங்கே எல்லாம் இந்த காமன் சிம்பிளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு விண்ணப்பத்தை கொடுத்துருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் உக்கடம் பகுதியில் இருந்து ஆட்டோவில் பயணித்தவாறே மக்களை சந்தித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெற்கு தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் நடைப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வந்தார். இந்நிலையில் உக்கடம் பகுதிக்கு சென்ற அவர் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த ஸ்ராஜ் என்பவரின் ஆட்டோவில் ஏறி பயணம் செய்துள்ளார். தொடர்ந்து தான் தங்கியிருந்த பந்தய சாலை பகுதியில் உள்ள தாஜ் ஹோட்டல் வரை ஆட்டோவிலேயே பயணம் செய்துள்ளார்.
மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் தேர்தல் நன்னடத்தை விதிகளை மீறி 100 மேற்பட்ட சரக்கு வாகனங்களில் மக்களை கூட்டம் கூட்டமாக அரசியல் கட்சியினர் ஏற்றி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வேட்பாளர் பெரிய புள்ளான் தொடர்பாக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று அமமுக கட்சியின் மேலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவும் நடைபெற்றது. இந்நிலையில் இரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி 100 மேற்பட்ட டாடா எஸ் வேன் உள்ளிட்ட சரக்கு ஏற்றி வரும் வாகனங்களில் விபத்து ஏற்படும் வகையில் பொதுமக்களை கூட்டம் கூட்டமாக ஏற்றி வந்துள்ளனர். மேலும் இரண்டு இடங்களிலும் மக்கள் சமூக இடைவெளியின்றி அதிகளவு கூட்டம் சேர்ந்துள்ளனர். இது விபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாகவும் கொரோனா பரவும் விதத்தில் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாதி அடிப்படை மத அடிப்படை ஆள் செல்வாக்கு அரசியல் செல்வாக்குகள் இடம் கிடையாது. யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் எங்கள் வாக்கு அளிக்கப்படும். நாட்டுக்கு நல்லது சொன்னோம், மக்களுக்கு நல்லது சொன்னோம், அந்த ஆட்சி தான் வரல. நம்ம இப்போ நாங்கள் ஓட்டு போடுறோம், என்னத்துக்கு ஓட்டு போடுறோம்னா எதோ எங்களுக்கு ஊடு வாசல் நல்லது கேட்டதில்லை, எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடுறோம். நீங்கள் ஜெயிச்சு வந்தால் எங்களுக்கு நல்லது செய்யுங்க. ஒரு அப்பழுக்கற்ற வேட்பாளராக நல்ல மனிதராக பார்த்து மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு தான் நான் ஓட்டு போடலாம்னு இருக்கேன். கட்சியின் அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு பிடிச்ச கட்சி தான் ஓட்டு போடுவேன். பணம் காசுக்கு யாரும் ஆசைப்படல, மக்களுக்கு நல்லது செய்யட்டும், யார் வந்தாலும் சரி நாங்கள் ஓட்டு போடுறோம். எல்லாரும் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சில பேர் காசு கொடுத்து ஓட்டு போடலான்னு நினைக்கிறாங்க, பா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடலான்னு. மக்களுக்கு யார் நல்ல திட்டங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய வாக்கில் நான் போடுற தயாராக இருக்கிறேன். நான் வந்து கட்சியின் அடிப்படையில் ஓட்டு போடுவேன். கட்சினா எனக்கு பிடிச்ச கட்சியில் அந்த சூழ்நிலைக்கு கூட்டணிகள் என்ன மாதிரி அமையுது அப்படிங்கிற ஒரு டிசைனிட்டு ஓட்டு போடுவேன். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அப்புஸ்தலமாக விளங்கும் இத்தலத்தில் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான தனித்தனி திருத்தேரில் சுவாமியும் மம்பாலும் நான்கிரத வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். தென்னாடுடைய சிவனையை போற்றி ஓம் நமச்சிவாய என பக்தி கோஷமிட்டவாறு சிவனடியார்கள் முன் செல்ல திருத்தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அதிமுக கட்சிகள் இதுவரை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் அந்தந்த கட்சியில் வேட்பாளர்களாக எதிர்பார்க்கப்பட்டவர்கள் தங்களின் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். சொந்த தொகுதி மாறி மன்னாடிப்பட்டி தொகுதியில் போட்டியிடவுள்ள நமச்சிவாயமும் 2 வெற்றி பெற்ற மன்னாடிப்பட்டி தொகுதியை பறிகொடுத்த செல்வமும் அவரவர் நிர்வாகிகளிடையே தனித்தனியாக கதறி எழுதுது பரிதாபத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ புதுச்சேரி முழுவதும் வைரலாக பரவி வருகின்றது. நெல்லை மாவட்டம் இட்டமொழி அருகே அழகப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் பூட்டை உடைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் மதிப்புடைய பத்திரகாளியம்மன் ஐம்பொன் சிலையை அடையாளம் தெரியாத சிலர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோயில் பூசாரி காலை வேளையில் கோவிலுக்கு வந்து கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஊர் பெரியவர்களை அழைத்து வந்துள்ளார். புகாரின் பேரில் திசையன்விளை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதே கோவிலில் கடந்த 6 முன்பு காளியம்மன் ஐம்பொன் சிலையிலிருந்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், ஏசி ஆகியவை பழுது பார்க்கும் கடை திடீரென தீப்பட்டு எரிந்தது. கடையை திறந்து வைத்துவிட்டு கடையின் உரிமையாளர் சூரிய பிரகாஷ் வாடிக்கையாளர் ஒருவர் வீட்டிற்கு சென்ற நிலையில் அருகில் இருந்தோர் கடை தீப்பற்றி எறுவதாக கொடுத்த தகவலின் பேரில் தாம்பரம் தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்புத்துறையினர் தகவல் தெரிவித்தனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒத்தக்குதிரையில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஆகியோர் அந்தியூர் சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் சண்முகவேளை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அறிமுகம் செய்து வைத்து நிர்வாகிகள் மத்தியில் பேசினர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பயப்பட வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று திருச்சியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு கூறினார். திருச்சியில் நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நேரு இவ்வாறு கூறினார். திமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யவில்லை என்றும் இலவசங்களை கொடுத்தால் அதிகமாக கொடுக்கிறார்கள் எனவும் குறை கூறுகிறார்கள். ஆனால் திமுக அறிவித்த அத்தனை திட்டங்களையும் நிச்சயம் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று நேரு கூறினார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அதிமுக கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தம்பிதுரை எம்பி அமைச்சர் விஜயபாஸ்கர், அரவக்குறிச்சியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மக்கள் கண்டிப்பாக வாய்ப்பு வழங்க மாட்டார்கள் என்றும், திமுகவை சாராதவர்கள் திமுகவிற்கு புகுந்து கட்சிக்குள் கட்டுக்குள் கொண்டுவர முயல்கிறார்கள் என்றும் கூறினார். இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் அவதூறாக பேசிய திமுக கோயில் புனரமைப்புக்கு 1000 கோடி நிதி ஒதுக்குவதாக கூறுவது என்பது இரட்டை வேடம் போடும் செயல் என்றும், கோயில் வருமானத்தை கோயிலுக்கே பயன்படுத்தினால் தனியாக நிதி ஒதுக்க தேவையில்லை என்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறினார். திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து அரசியல் கட்சிகளுமே இலவசங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். நத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஆரத்தி எடுக்க நின்றிருந்த பெண்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் ஆரத்தி தட்டில் பணம் போடும் காட்சிகள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகின. இது தொடர்பாக தேர்தல் பிரிவு வீடியோ கண்காணிப்பு குழு தலைவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு பணம் விநியோகம் செய்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் மீது நத்தம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட குமார் என்ற நபர் தலையில் குடத்துடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். இரும்பு பட்டறை ஒன்றில் தொழிலாளியாக பணியாற்றி வரும் குமார் தலையில் தண்ணீர் குடத்துடன் இரு சிறுவர்களுடன் நடைப்பயணமாக சென்று தேர்தல் அலுவலரிடம் மனு தாக்கல் செய்தார். ஈரோடு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பாண்டியாறு புன்னம்புழா நீர்மின் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி தலையில் குடத்துடன் வேட்புமனு தாக்கல் செய்ததாக குறிப்பிட்டார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் பங்கேற்ற கொள்ளையனை பிடிக்க ஓமலூர் போலீசார் ஆந்திராவுக்கு விரைந்து உள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் முதல்வர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆந்திராவைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் இஸ்ராயலை கட்சி நிர்வாகிகள் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இருந்து அதிகாரிகளை ஏமாற்றிவிட்டு இஸ்ராயல் தப்பி சென்றுள்ளார். இந்நிலையில் கொள்ளையன் இஸ்ராயலை பிடிக்க போலீசார் ஆந்திரா விரைந்துள்ளனர். கொள்ளையன் தப்பிச் சென்றது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் உயர் அதிகாரிகளை தப்ப வைப்பதற்காக பணியில் இல்லாத போலீசார் சிக்க வைக்கப்பட்டு இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் நகரில் பல்வேறு பகுதிகளில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்து வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை அழகு அரூர் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் அவர்களை தூய்மைப்படுத்தி முதலுதவிகளை செய்து உணவு உண்ண செய்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் காவல்துறையினர் அனுமதி பெற்று தொண்டு நிறுவன உதவியுடன் விழுப்புரத்தில் உள்ள ஆதரவற்றோர் நல காப்பகத்திலும் ஒப்படைத்தனர். மூவரில் இருவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்பது தெரியவந்துள்ளது. அவர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். தன்னலமில்லா தன்னார்வ இளைஞர்களின் சேவை பணியை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பள்ளி மாணவனை அடித்த அரசு பேருந்து நடத்துனரை பெற்றோர்கள் சிறைப்பிடித்தனர். உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பேருந்தில் அரசு பள்ளி மாணவர்கள் வழக்கம் போல சிலர் ஏறி இருக்கைகளில் அமர்ந்துள்ளனர். மாணவர்களை கீழே இறங்கும்படியும் பின்னால் வரும் வாகனத்தில் ஏறிக்கொள்ளுமாறும் நடத்துனர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் அதற்கு இசையாததால் பேருந்தில் அமர்ந்திருந்த மாணவன் ஒருவனை நடத்துனர் தாக்கியதால் மாணவன் அவர்களது பெற்றோருக்கு தகவல் கொடுத்தான். இதனையடுத்து பேருந்து பெற்றோர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் தான் செய்த தவறுக்காக மாணவனிடமும் அவரது பெற்றோரிடமும் மன்னிப்பு கோரினார். புதுச்சேரியில் கொரோனா தொற்றுக்கு ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை புதிதாக 24 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் இதுவரை 30,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலாளர் அருண் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலத்தில் 1,351 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரியில் 17 பேருக்கும் காரைக்காலில் 5 பேருக்கும் மாகேவில் 2 பேருக்கும் என 24 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மியான்மரில் நடைபெற்று வரும் ராணுவ ஆட்சிக்கு எதிராக இலங்கையின் கிழக்கு பகுதியில் உள்ள மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மியான்மர் ராணுவ ஜூண்டா ஆட்சியாளர்களோடு இலங்கை அரசு நட்புறவு பேண வேண்டாம் எனவும் மியான்மரில் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் பாதுகாக்குமாறு கோரிக்கை விடுத்தும் இலங்கை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாண பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியன் புத்திஸ்ட் சிம்பிள் அதுவா பிசினஸ் வந்து அதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுமா? மோடி தான். அது 1930 முகலாயர்கள் தான். அவர் தானே கண்டுபிடிச்சாரு. பெரிய யாரோ கண்டுபிடிச்சாங்க ஒரு பையன். நானே படிச்சிருக்கேன் ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. கவர்மெண்ட் அது தெரியும். பேர் வந்து இதுல பிச்சரா பிரபாத்தியா அதுல ஒண்ணு பண்ணாங்க. தெரிஞ்ச சொல்ல மாட்டேங்க. அது இந்த அம்மா எனக்கு வந்து இந்த மாதிரி சொன்னா எனக்கு என்ன தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மோடி தான் நினைக்கிறேன். அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். கவர்மெண்ட் தான். கவர்னர் கடவுள் சத்தியமா தெரியலங்க யார் கண்டுபிடிச்சான்னு. இந்தியர் தான் தயாரிச்சிருக்காங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. இது ஒரு பேர் செய்யறா. ஒரு தமிழ்நாட்டு பையன் தான் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். பேர் தெரியல. உதயகுமாரோ அது ஃபார் உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொண்டு செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் கோவில் சார்பாக சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பூக்கள், மாரியம்மனுக்கு பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மங்களப் பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை கொண்டு செல்லப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. யானைகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள், காட்டு நாய்கள், கரடிகள் போன்றவை அவ்வப்போது குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறை அருகே சோலையார் அணை, காவல் நிலையம், மலுக்காப்பாறை சோதனைச்சாவடி நிலையத்தில் சிறுத்தை ஒன்று சாலையில் நடந்து சென்றுள்ளது. இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் 629,757 நபரிடமிருந்து உமிழ்நீர் சேகரிக்கப்பட்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் இதுவரை 25,286 நபர்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 288 பேர் உயிரிழந்துள்ளனர். மாவட்டத்தில் கொரோனா குறைந்த நிலையில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை, நகராட்சி நிர்வாகம் என அனைவரும் இணைந்து தற்போது முகக்கவசம் அணியாதவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றது.
அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையும் கொடியும் உள்ள இடத்தில் மட்டுமே நான் தொடர்ந்து இருப்பேன் என்றும் கமல் உள்ளிட்டோர் எனக்கு போட்டியிட வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னபோதும் அதை ஏற்கவில்லை என்றும் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் சுதாவின் மகனும் எம்ஜிஆரின் பேரனும் நடிகருமான ஜூனியர் ராமச்சந்திரன் கூறினார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட ஆலந்தூர் பல்லாவரம் ஆண்டிப்பட்டி ஆகிய மூன்று தொகுதிகளில் விருப்பமனு தாக்கல் செய்திருந்தேன் என்றாலும் கட்சி எனக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்றார். இதுகுறித்து எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கட்சியின் வெற்றிதான் முக்கியம் என்பதால் இதை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் கூறினார். சென்னை கண்ணகி நகரில் வசித்து வருபவர் மணிவண்ணன். இவர் கடந்த 14 தேதியன்று அவருடைய பிறந்த நாள் என்பதால் கோவிலுக்கு சென்றுவிட்டு பின்னர் வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றபோது அணிந்திருந்த சுமார் 3 சவரன் தங்க பிரேஸ்லெட்டை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் மணிவண்ணன் சென்ற இடங்களில் உள்ள அனைத்து சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்தபோது வேறு ஒரு நபர் எடுத்துச் செல்வது தெரியவந்தது. அவரிடமிருந்து தங்கச் செயினை மீட்டு சாலையில் கேட்பாரற்று கிடக்கும் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டுமென அறிவுரை கூறியும் எச்சரித்தும் அந்த நபரை அனுப்பி வைத்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர்கள் மாநில குழு ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் முத்தரசன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அதிமுகவின் தலையில் சவாரி செய்து தமிழகத்தில் கால்பதிக்க பாஜக முயற்சிப்பதாகவும் நடைபெறவுள்ள தேர்தலில் முழுக்க முழுக்க பணபலத்தை நம்பியே அதிமுக இருப்பதாகவும் முத்தரசன் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதிமுகவின் தோல் மீது அல்ல தலையில் உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்து தமிழ்நாட்டில் தடம் பதிக்க முயற்சிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவது என்பது ஏதோ ஒரு கட்சி பிரச்சனை அல்ல, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருடைய கடமையாகும். நமது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அனைவருடைய கடமையாகும். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள பரமத்தி ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் முன் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் துர்காமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மகளிர் சங்கத்தினர் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் ஒருங்கிணைப்பாளர், வட்டாட்சியர், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் உள்ளிட்ட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனி சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரன் தேஜஸ்வி, முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி பங்களாமேடு, அல்லிநகரம், அன்னஞ்சு விளக்கு வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. பேரணியில் வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி செல்லப்பட்டது. வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் ராமு என்பவர் சர்வராக பணியாற்றி வருகிறார். கடந்த 13 தேதி வேலூர் சிஎம்சி கண் மருத்துவமனை அருகே ராமு சென்று கொண்டிருந்த போது கீழே 100 ரூபாய் தாள்கள் கொண்ட 10,000 ரூபாய் கட்டை கண்டுள்ளார். அதை எடுத்த ராமு வேலூர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் கலையரசியிடம் ஒப்படைத்தார். ராமுவின் நேர்மையை பாராட்டி வேலூர் பொறுப்பு டிஎஸ்பி மகேஷ் அவரை நேரில் அழைத்து 500 ரூபாய் சன்மானம் வழங்கினார். மேலும் 10,000 ரூபாய் பணம் யாருடையது என இதுவரை தெரியாததால் பணத்தை தவறவிட்டவர்கள் உரிய ஆவணத்தோடு தெற்கு காவல் நிலையம் வந்து பணத்தை பெற்றுக் கொள்ளும்படி காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 100% வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பெரியகுப்பம் பகுதியில் வாக்களிக்க வருகை தர வேண்டி அழைப்புதல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பொன்னையா கலந்து கொண்டு
பொதுமக்களிடம் அழைப்பதலை கொடுத்து கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருமணத்திற்கு விருந்தினர்களை அழைக்க அழைப்புதல் தருவது போல வெற்றிலைப்பாக்கு, பல வகையான பழங்கள், இனிப்பு ஆகியவற்றுடன் மேளதாளம் முழங்க வீடு வீடாக சென்று அழைப்புதல் கொடுத்து கட்டாயம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கோடை வசந்த காலம் என்றாலே பல்வேறு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்குவது வழக்கம். அந்த வரிசையில் தற்போது மனம் வீசும் மருத்துவ குணம் மிகுந்த ஈழத்தளரி பூக்கள் மலைப்பகுதிகளில் பூக்க துவங்கியுள்ளன. வனப்பகுதிகளில் பாறை பாங்கான பகுதிகள் அதிகம் உள்ள இடங்களில் இந்த மரங்கள் அதிகம் உள்ளன. இந்த மலர்கள் அதிக மருத்துவ குணம் வாய்ந்ததால் இதனை பழங்குடிகள் மருத்துவ தேவைக்காக பறித்துச் செல்வார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பனில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மீன்வளத்துறையின் ஒருங்கிணைப்போடு மீனவர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு மீன்பிடி படகுகளின் அணிவகுப்பை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் பாம்பன் பாலத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்களிடத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை துணை இயக்குநர் இளம் வழுதி மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். பின்னர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் விரும்பாத எந்த திட்டங்களையும் நான் கொண்டுவர மாட்டேன் என்று உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டம் குந்தா பைக்காரா நீர்மின் திட்டத்தில் 12 மின் நிலையங்கள், 13 அணைகள் உள்ளன. தமிழகம், கேரளா இரு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. நக்சல் அச்சுறுத்தல் உள்ளதால் மின் நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு பலப்படுத்தி 9 மின் நிலையங்களிலும் அணைகளில் தேர்தல் முடியும் வரை துப்பாக்கி ஏந்திய கூடுதல் போலீசார் 24 மணி நேரம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பொது தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக வழக்கறிஞர் அருள் அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக குன்னம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆதரவாளர்களுடன் டிராக்டரில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தார். பச்சை வேட்டி துண்டு அணிந்து கையில் கரும்புடன் வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரில் முதல் முறையாக பன்னாட்டு அரிமா சங்கங்களும் பருகூர் அரிமா சங்கமும் இணைந்து மாபெரும் இலவச கொரோனா தடுப்பூசி போடும் முகாமை நடத்தினர். அரிமா சங்க தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் 45 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் தாமாகவே முன்வந்து தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். பெரம்பலூரில் தேர்தல் ஆணையம் அதிமுகவிற்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தனது ஆதரவாளர்களுடன் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தை முற்றுகையிட்டார். அதிமுக வேட்பாளர் அறிவிப்பு வந்தது முதலே தேர்தல் ஆணையம் தங்களுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் திமுக துணை பொதுச் செயலாளரும் வேட்பாளருமான க. பொன்முடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவியூர் கொளப்பாக்கம், வடக்கு நிமிழி, குன்னத்தூர், அத்தண்டமருதூர், சுந்தரேசபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பொன்முடி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூரில் உள்ள தினசரி மார்க்கெட் வியாபாரிகளிடம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமைச்சர் சரோஜா, திரளான தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விசைத்தறி பணியாளர்களுக்கு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை சுவர் விளம்பரத்திற்கு அனுமதி தரப்படாத நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அதிமுகவினர் சுவர் விளம்பரம் செய்து வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி அருகே காரில் உரிய ஆவணங்கள் இன்றி தனியார் பால் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் வினோத் என்பவர் எடுத்து வந்த 970,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜேந்திரன் என்பவர் மாட்டு வண்டியில் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை காட்டும் விதமாக கரும்பால் அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ததாக வேட்பாளர் ராஜேந்திரன் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 375,000 ரூபாய் மதிப்பிலான சில்வர் பாத்திரங்களை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஓசூர் அருகே குறிப்பிட்ட கட்சி ஒன்றிற்கு ஆதரவாக செயல்படுவதாக கிராம நிர்வாக அலுவலர் மீது கிராம மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ஓசூர் அடுத்த கல்கொண்டப்பள்ளி கிராமத்தில் கட்சி சார்பில் வரையப்பட்டுள்ள சுவர் ஓவியங்களை மறைக்காமல் குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக அக்கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர்களுக்கு புகார் தெரிவித்துள்ள கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் அதிமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக வேட்பாளர் ஐயப்பன் பேசிக் கொண்டிருந்த போதே மேடையில் இருந்தவர்களது காலில் விழுந்து வாக்கு கேட்பதாக கூறி மேடையிலேயே காலில் விழுந்துள்ளார். பின்பு மேடையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி மற்றும் நகர செயலாளர் பூமாராஜா மற்றும் அனைவரது காலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் என்ஆர் சந்திரசேகர் தோகைமலை ஊராட்சி மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் திறந்த வேனில் பரப்புரை செய்தார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தேர்தல் பரப்புரையும் பொதுமக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதால் வேட்பாளர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அதிமுக கூட்டணி கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சதாசிவம் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமுதா மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஆவணங்களின்றி பைக்கில் எடுத்து வரப்பட்ட 59,950 ரூபாய் மதிப்புள்ள கவரிங் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் பைக்கில் வந்த விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் கவரிங் வியாபாரி என தெரியவந்தது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பொருட்களை எடுத்துச் செல்லலாம் என அதிகாரிகள் அவரிடம் அறிவுறுத்தினா்.